ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட். யூ நோ யூ ஆர் ஸ்பெஷல் வென் யூ ஆர் வித் ஜிடி ஹாலிடேஸ். தாவேக்க மாநாடு களை கட்ட ஆரம்பிச்சிருச்சு பாருங்க. திமுக மாதிரி தாவேக்கம்னு சொல்ல கத்துக்கிட்டீங்களாங்க. இல்லங்க, அவ்வளவு சிஸ்டமேட்டிக்கா ஒரு மாநாடை நடத்த முடியுமா அப்படிங்கிற அளவுக்கு அந்த முன்னேற்பாடுகள்லாம் அவ்வளவு தெளிவா பண்ணிருக்காங்க. என்ன முன்னேற்பாடு தெளிவா பண்ணிட்டாங்கன்னு ஸ்டேஜ் இருக்கு, ஆனா மக்கள் உட்கார இடம்லாம் ஓபன் பிளேஸா தானே இருக்கு. பொதுவா மாநாடுனால ஒரு பந்தல் போடுவாங்க, இங்க பந்தல்லாம் கிடையாது. மழை வந்தா கூட நனைங்கப்பான்னு விட்டாங்களா? ஆமாங்க, நனைஞ்சுக்கிட்டே நீங்க விஜய பாக்குறது இன்னும் ஒரு சுகம் தான். இல்லங்க, மக்கள் மழை பெஞ்சாலும் நனையாம நிக்கிறாங்கிறது தானே அவருக்கு பிளஸ். சரி, அதனால மழை வந்தாலும் நல்லதுதான், மழை வராட்டினாலும் நல்லதுதான், அது ஒரு பக்கம் விட்டுருங்க. ஏதோ திருவிழாவுக்கு போற மாதிரி மக்கள் நாலா திசையிலிருந்து கிளம்பி குடும்பம் குடும்பமா வந்துகிட்டு இருக்காங்க. சுத்து வட்டாரத்துல எங்கேயுமே ஓட்டலே கிடையாது, தங்கவே இடம் இல்லையா, எல்லாம் புல்லு. ஆமா, அந்த அளவுக்கு ஒரு திருவிழா கோலமா போயிட்டு இருக்கு. சென்னையில இருந்து சாலை மார்க்கமா தான் விஜய் போறாரு. ஹெலிகாப்டர்லாம் வாங்க இன்னும் கொஞ்ச நாள் ஆகும் போல இருக்கு. இப்போதைக்கு சாலை மார்க்கமா தான் போறாரு. இப்ப செங்கல்பட்டுல இருந்து இருபுறமும் அவருக்கு வைக்கப்பட்டிருந்த பேனர்லாம் அகற்ற முயற்சியில போலீஸ் இறங்கியிருக்கு. ஆமா, எந்த அரசியல் கட்சி மாநாட்டுக்கும் பேனரே வைக்க மாட்டாங்க. இப்பதான் முதல் முறையா விஜய் கட்சிக்கு வச்சிருக்காங்க. அதனால அந்த அகற்ற வேலையெல்லாம் நடக்குது. இப்ப மாநாட்டுல முன்வரிசையில விஐபிகளுக்காக இடம் ஒதுக்கி இருக்கிறாங்க. ஸ்பெஷலா சேர்கள் அப்படியே குஷன் சேர்களா கொண்டு வந்து இறக்கிருக்காங்க. விஐபிகள் லிஸ்ட் அவங்க வெளியிடல. நம்ம அப்படி மெதுவா விசாரிக்கும் போது கேக்கிறதுக்கு நம்புற மாதிரியும் இருக்கு, நம்ப முடியாத மாதிரியும் இருக்கு. ஆனாலும் இது வர்ற தகவலை நான் சொல்லிடுறேன். என்னன்னா, ஷாலினி அஜித் வராங்க போல. ரெண்டு பேரும் வர்றாங்களா? ஷாலினி அஜித்னு சேர்த்து தானே சொல்றேன். அஜித்தும் அஜித்தினுடைய மனைவி ஷாலினி அப்படி ஒரு தகவலை சொல்றாங்க. அவங்க வருவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. சரி, அப்புறம் இன்னும் நிறைய விஐபிகள் வருவாங்க, திரைத்துறையில இருந்து வருவாங்க. முக்கியமா அவங்க அப்பா அம்மா வருவாங்க. அது ஒரு பக்கம் இருக்கு. மேடையில வந்து ஏவி போடுறாங்க. அதுல வந்து முக்கியஸ்தர்கள்லாம் விஜய்க்கு வாழ்த்து சொல்றாங்க. அதுல தலை தோனி வருவாரு அப்படிங்கிற மாதிரியும் அவரும் வாழ்த்து சொல்றாரு. அவரும் ஒரு வாழ்த்து சொல்றாரு. அஜித் எதுவும் வாழ்த்து சொல்றாரா அது தெரியல. அவர் சொல்றாரா இல்லையோ, ஆனா அவருடைய ரசிகர்கள் வந்து விஜய்க்கு வந்து மிகப்பெரிய ஆதரவு கொடுத்துட்டு இருக்காங்க. ஆமா, அது பேனர்லாம் பார்த்தனே. ரசிகர்களே விஜய் கட்சி மாநாட்டுக்கு வந்து வாழ்த்தி வரவேற்று பேனர்லாம் வச்சிருக்காங்க. சில இடங்கள்ல அது நடக்குது. ஆமா, ஆனா இது கிடையவே த்ரிஷா ஒரு இது பண்ணி வச்சுட்டாங்க பாத்தீங்கல்ல. இப்ப அவங்க இன்ஸ்டா ரீல்ஸ்ல வந்து ஒரு படம் போட்டிருக்காங்க. என்ன படம் என்னன்னா, இப்ப ஒரு கார்ல உட்காந்துட்டு ஒரு கையில ஒரு முறுக்கு இருக்கு, இந்த பாதி கடிச்ச ஒரு முறுக்கு போட்டுட்டு பாத்தீங்கன்னா, தேன் குழல் இன் அப்படின்னு டைப் பண்ணி பக்கத்துல ஒரு பிளாக் இருக்கு. பார்த்தா தாவேக்கா கொடி. சீரியஸா எனக்கு ஒரு டவுட், ஒருவேளை தேன் குழல் அப்படிங்கிறது ஒருவேளை அவங்களுக்கு வைத்த செல்ல பெயரோ பட்ட பெயரோ போல இருக்கு. அப்ப தாவே கவலை இவங்க சேர போறாங்களோ அப்படிங்கிற மாதிரியான டவுட்லாம் வந்து அந்த கொடியை ஜூம் பண்ணி பார்த்தா ஸ்பெயின் நாட்டு கொடிங்க. இதுல பெரிய காமெடி என்னன்னா, ஸ்பெயின் நாட்டு கொடியும் தாவேக்கா கொடியும் ஒரே கலர். உங்க சந்தேகத்தை விட்டுருங்க. ஸ்பெயின்ல எப்படி தேன் குழல் விற்கிறான் அதுக்கு சொல்லி என்ன மேட்டர்னா, குட்பேடுகளி ஷூட்டிங்காக இவங்க ஸ்பெயின்ல இருக்காங்கல்ல. சரி, அந்த தேன் குழல்ங்கிறது முறுக்கு இருக்குல்ல, அதை எடுத்துட்டு போயிட்டாங்களா? ஆமா, அதை பாதி தின்னுகிட்டு இப்ப ஸ்பெயின்ல இருக்கேங்கிறத சொல்றதுக்கு அப்படி ஒண்ணு போட்டிருக்காங்க. ஒண்ணுமே புரியலங்க. அதாவது ஸ்பெயின் கொடியும் தாவேக்கா கொடியும் ஒரே கலர்ல இருந்ததுனால ஏற்பட்ட கன்ஃபியூஷன். என்ன சொல்ல வர்றாங்கன்னே தெரியல. ஆனா ஒன்னே ஒன்னு புரியுதா, தாவேக்கா மாநாட்டுக்கு த்ரிஷா வரமாட்டாங்க ஸ்பெயின்ல இருக்கிறது. அப்புறம் இந்த இளையராஜாவோட பயோபிக், அதான் தனுஷ் நடிக்க இளையராஜா வந்து அந்த படத்தை வந்து சேர்ந்து எடுக்கிற மாதிரி ஒரு பிளான். இது மும்பையில இருந்து ஒரு கம்பெனியோட சேர்ந்து, கரெக்டா? மும்பையில வந்து ஒரு கம்பெனி வருது, அவங்க பணம் போடுறாங்க.
இவர் வந்து அதுல ஒரு இது மாதிரி வர்றாரு. ஆமா ஆமா ஆமா, ரொம்ப பிரம்மாண்டமா அதை ஆரம்பிச்சாங்க. ஒவ்வொரு கேரக்டருக்கும் தோதான ஆட்களை வந்து தேடுற படலம் எல்லாம் நடந்துகிட்டு இருந்துச்சு. சரி, இப்ப பார்த்தா தனுஷோட அடுத்தடுத்த லைன் அப்ல வந்து அந்த படத்தை தவிர மீது எல்லா படத்தையுமே சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அந்த ஆர்டிஸ்ட தேடுறதுல கொஞ்சம் சிரமம் இருக்குது, கரெக்டான ஆப்டான ஆள் வேணும் அப்படிங்கிறதுக்காக வந்து டிலே ஆகுதுன்னு சொன்னாங்க. சரி, இப்ப விசாரிச்சா அந்த படமே வந்து எடுக்க போறது இல்ல, கிட்டத்தட்ட டிராப் ஆயிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அதிர்ச்சியான தகவலை சொல்றாங்க. எவ்வளவு முக்கியமான படம் அது, இளையராஜனுடைய வாழ்க்கை வரலாறு. அந்த ஃபர்ஸ்ட் லுக் எனக்கு இன்னும் அந்த கண்ணுலயே நிக்குதுங்க. தனுஷோட ஃபர்ஸ்ட் லுக் அப்படியே இளையராஜாவே மாறி நின்னாப்லியாங்க. இளையராஜா அவர் இருக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு பண்ணைபுரத்துக்கு போய் அந்த டைரக்டரோட பலகாரம் கூப்பிட்டு ஒரு வாக்கிங் போய் ஏகப்பட்ட சம்பவங்களை சொல்லிட்டே இருந்தாரு. எல்லாமே கரெக்டா இருந்ததுங்க. அந்த மும்பையில இருந்து ஒரு கம்பெனி வந்ததுன்னு சொன்னாங்களே, அந்த கம்பெனி வந்து இவங்க எதிர்பார்த்த அளவுக்கு இல்ல அப்படின்னு தெரிஞ்சு போச்சான். ஓ, அவங்க தான் பணம் போடுறவங்க. ஆமா, ஒருவேளை கரெக்ட் நேரத்துல பெயர் எல்லாம் போட இருக்கு, அதெல்லாம் தெரியல. அதனால எதுக்கு போட்டுக்கிட்டு இழுத்து வச்சுக்கிட்டு படத்தையும் வந்து நம்ம நிறுத்தி வச்சிடலாமான்னு ஒரு ஐடியால இருக்கிற இண்டஸ்ட்ரியில பேசிக்கிறேன். ஆனா எனக்கு தெரிஞ்ச என்ன, இந்த ப்ராஜெக்ட் கைமாறுவதற்கு வேணா வாய்ப்பு இருக்கு. கைமாறுனா நல்லா இருக்கும். இது வந்து ஒரு எதிர்பார்ப்பு உள்ள ஒரு ப்ராஜெக்ட். சரி, அந்த நிறுவனம் இல்லைனா இங்க லோக்கல்ல வேற யாராவது ஒரு தயாரிப்பாளர் வருவாங்கன்னு பாப்பாங்க. கண்டிப்பா இந்த பயோபிக் கைவிட்ட பாட்டு வரிகளை கேட்டா ஆபாசம் கொள்ளையா இருக்கு. இந்த பாட்டு இல்லாமலே இருந்திருக்கலாங்களா அளவுக்கு நான் யோசிச்சிட்டேன். அப்படி ஒரு ஆபாசமான வரிகள் கொண்ட ஒரு பாட்டு. சரி, இதுக்கு பெரிய அடிதடி. என்ன என்ன பிரச்சனைனா, இவரு எழுதுனதா அவர் பேட்டி எல்லாம் கொடுத்துருக்கிறாரு. சக்தி சிதம்பரம் வந்து ஆனந்தவுடன்ல ஒரு பேட்டி கொடுத்துருக்கிறாரு. அதுல ஜெகன் கவிராஜன் ஒரு இளம் எழுத்தாளர் கவிஞர் நல்லா எழுதியிருக்காருலாம் சொல்லியிருக்காரு. ஆனா இப்ப என்ன பண்ணிருக்கிறாரு, இவர் எழுதின பாட்டுல எல்லாம் நான் தான் எழுதுனா அவரு பேரை போட்டார் போட்டு. இது ஒரு பெரிய பஞ்சாயத்தா ஓடிட்டு இருக்கு. ஆக்சுவலி என்னன்னா, இந்த ஜெகன் கவிராஜ் வந்து அந்த படத்துல ஈபியாவும் ஒர்க் பண்றாரு. சரி, தயாரிப்பாளர் யாருன்னா மும்பையை சேர்ந்த ஒரு பெரிய பில்டர். அவர் என்னன்னா, ஜெகன் கவிராஜை நம்பிதான் இன்வெஸ்ட் பண்ணிருக்காரு. படம் ஆரம்பிச்ச உடனே பாத்தீங்கன்னா, சக்தி சிதம்பரத்தினுடைய சில பல நடவடிக்கைகள் இவருக்கு பெரிய உறுத்தலா இருந்து. ஏன்னா நம்ம வந்து தயாரிப்பாளருக்கு தானே நேர்மையா இருக்கணும், அவர் தானே பணம் போடுறவரு. அதனால அங்க இவர் கன்வே பண்ணிட்டாரு, இந்தந்த மாதிரி தவறுகள்லாம் நடக்குது அப்படின்ட்டு. அதில் சக்தி சிதம்பரத்துக்கு இவர் மேலே செம கடுப்பு புலருக்கு. இதை எப்படா தீக்குறதுன்னு பார்த்தா, கரெக்டாக இவர் எழுதின பாட்டுக்கு தாம்பேரை போட்டு. ஏங்க, செம கடுப்புனா நீங்கள் சம்பளத்தை செட்டில்மெண்ட் பண்ணிட்டு ஆளை வெளியில் அனுப்புறது விட்டுட்டு அவர் எழுதின பாட்டுக்கு உங்கள் பேரை போட்டிங்கன்னா என்ன? இல்லை, ஆக்சுவலி என்ன அப்படின்னா, இப்போ இந்த பாட்டை அவர் பேர் போட போகிறாருங்கிறது ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாலே சம்மந்தப்பட்டவங்களுக்கு தெரிஞ்சிருச்சாங்க. ஆனால் இவர் என்ன பண்ணிட்டார், என் பேரை தான் போடுவேன், அதை நீங்க போட விடலன்னா படத்தையே நான் ரிலீஸ் பண்ண விட மாட்டேங்கிற மாதிரி பிரச்சனை மாறி இப்போ ஒரு மாதிரி பயங்கர சர்ச்சை ஆயிடுச்சு. என்ன கேட்டா, ஜெயன் கிட்ட யாராவது வந்து இது நீங்க எழுதுனா கேட்டா, இல்ல இல்ல நான் எழுதவே இல்லைன்னு சொல்லிடணும். ஏன்னா வீட்டுக்குள்ள போய் கூட சொல்ல முடியாது நான் எழுதுனேன், சோறு போட மாட்டாங்க. அப்படி ஒரு பாட்டு தான் அது. அதே மாதிரி இன்னொரு சிங்கிள் வந்திருக்கு பாத்தீங்களா? என்ன சிங்கிள்? அதாங்க தேனான பிலிம்ஸ் வந்து இடையில கொஞ்ச நாள் படம் பண்ணாம இருந்தாங்க. மறுபடியும் வந்து ஒரு சின்ன பட்ஜெட்ல படம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த படத்துக்கு மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங்னு டைட்டில்லாம் வச்சிருக்காங்க. முன்னாடி ஒரு தகவல் சொல்லி சொன்னேன், அந்த படத்துல இருந்தா ஒரு சிங்கிள் ரிலீஸ் ஆயிருக்குது. படத்தோட டைட்டில் தான் மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங். சாங்கோட டைட்டில் என்ன தெரியுமா? பாய் பெஸ்டி. பாய் பெஸ்டியா? ஹீரோ யாருன்னு விசாரிச்சா அவர் பேர் வந்து ஹரி பாஸ்கரா. யூடியூபர். ஹீரோயின் வந்து லாஸ்லியா. இப்ப இந்த ஹீரோக்களை செலக்ட் பண்றதுக்கெல்லாம் கஷ்டமே கிடையாதுங்க. ஒரு அரை மணி நேரம் உட்காந்து ஒரு 10 யூடியூப் பார்த்தா அதுல இருந்து யாராவது ஒரு ஆர்டிஸ்ட் கிடைச்சிடுறாங்க. ஆனா உங்களுக்கு கூட அந்த வாய்ப்பு இருக்கு. எனக்கு நான் சொன்னா எங்க பல பேர் திட்டுவாங்க. ஒரு பிரபலமான நடிகைக்கு அப்பாவா நடிக்க கூப்பிட்டாங்க. நடிகையில் வந்து ஒரு குழந்தைக்கு அம்மாவா நடிக்கும் போது நீங்க ஒரு நடிகைக்கு அப்பாவா நடிக்க கூடாது. நடிகைக்கு ஜோடியா நடிகை கும்பிட்டா கூட அதுல ஒரு அர்த்தம் இருக்கு. விளையாட்டு செய்திகள். சரி, சிம்பு படத்தை பத்தி ஒரு தகவல் ஒன்று சொல்லியிருந்தோம். ஏஜிஎஸ் தயாரிக்கிற படம் அஸ்வத் மாறிமுட்டு. இப்ப அந்த படத்திற்கு சிம்புவுக்கு எவ்வளவு சம்பளம் பேசப்பட்டது அப்படின்னு மெதுவா விசாரிச்சா, சம்பளமே பேசலையா? இலவசமா? அது எப்படிங்க சிம்பு இலவசமா நினைக்கிறீங்க? நீங்க சொல்றீங்க சம்பளமே பேசலையான்ட்டு. கரெக்ட் தான். இப்ப அவங்க என்ன சொல்லிருக்காங்க சார், தக்லைஃப் வரட்டும்,
இப்போதைக்கு ஒரு அட்வான்ஸ் வாங்கிங்க. தக்லைஃப் வந்த பிறகு என்ன சம்பளங்கிறத நம்ம பேசி முடிவு பண்ணிக்கலாம். ஒரு நல்ல நாளாக இருக்கிறதுனால அறிவிப்பை மட்டும் முதல்ல விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அஸ்வத் மாறி மட்டும் சிம்பு காம்பினேஷன் அறிவிப்பை வெளியில் விட்டோம். அப்படியா? ஆனால் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ஆர்டிஸ்டுகள் வந்து சம்பளத்தை பேசி முடிச்சுட்டு தான் அடுத்த கட்டத்துக்கே நகருவாங்க. ஆனால் சிம்பு கிட்ட இவ்வளவு பெரிய மாற்றம், ஒரு பரஸ்பர நம்பிக்கை. ஏஜிஎஸ்ங்கிறது எவ்வளவு பெரிய, அது ஒரு விஷயம் இருக்குல்ல. அது ஆபீஸ் டி நகர்ல தான் இருக்கு. எப்போனா நேரில் போய் பார்த்துக்கலாம், வாங்கிக்கலாம், சிம்பு கிட்ட பார்க்கலாம். ரைட்டு. அப்புறம் நேத்து பேசியிருந்தா நினைக்கிறேன், என்னது அந்த சிவகார்த்திகேயன் வெங்கட் பிரபு ப்ராஜெக்ட் சத்யஜோதி தயாரிக்கிற மாதிரி இருந்தது. ஆமா, அது சில பல வருடங்கள் தள்ளி போயிடுச்சு. ஆமா, ஏன்னா சிவகார்த்திகேயனுக்கு அடுத்தடுத்து லைன் அப் இருந்ததுனால சில பல வருடங்களுக்கு தள்ளி வச்சுட்டாரு அப்படின்னு. தள்ளி வச்சிட்டாரா தள்ளி வச்சிட்டாரான்றது இனிமே தான் தெரியும். அது தெரியல. சரி, இப்ப வெங்கட் பிரபு வந்து அடுத்து என்ன படம் பண்ண போறான்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா. சரி, விசாரிச்சோம்னா இப்ப அவரும் இன்னொரு பக்கம் ட்ரை பண்ணிக்கிட்டு தான் இருக்காரு போல் இருக்கு. அதுக்கான தகவல் என்னன்னா, வெங்கட் பிரபு அநேகமா அடுத்து ரஜினியை வச்சு பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. எப்பா இது எவ்வளவு பெரிய தகவல்! சர்வசாதாரணமா ஏதோ ஒரு புதுமுகத்தை வச்சு பண்ண போற மாதிரி சொல்லிட்டு இருக்கு. இல்ல, நான் என்ன யோசித்தோம்னா, விஜய் வச்சு படம் பண்ற அத்தனை டைரக்டரும் நேக்கா ரஜினி வந்து விட்ட போட்டுறாரு, இது எப்படின்னு தான் யோசிச்சுட்டு இருந்தேன். பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்குதான். அநேகமா இந்த படத்தை வந்து லைக்கா தயாரிச்சாலும் தயாரிக்கலாம். லைக்காவா? ஆமாங்க, ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம்ல, அவங்க போய் ரஜினி கிட்ட இன்னொரு படம் வந்து சம்பளத்தை குறைச்சி எங்களுக்கு பண்ணி கொடுங்க, உங்களை வச்சு ரெண்டு மூணு படம் எடுத்ததுல எங்களுக்கு கொஞ்சம் குறிப்பிட்ட அளவுக்கு லாஸ் ஆயிடுச்சு, அதை நாங்கள் சரி பண்ணணும்னு கேட்டதா சொன்னோம்ல. அநேகமா இந்த ப்ராஜெக்ட் அதுவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா பட் வேட்டையிலேயே அவங்களுக்கு ஒரு பெரிய லாபம் தான். ஏன்னா அது என்னங்கிறத நம்ம நாளைக்கு பாக்ஸ் ஆபீஸ்ல கூட சொல்லுவோம். ஆனா என்னன்னா, இப்ப இவ்வளவு பெரிய லாபம் கிடைத்தும் லைக்கா பாத்தீங்கன்னா, அந்த படத்துல வேலை பார்த்த பல பேருக்கு வந்து சம்பளம் செட்டில் பண்ணல. இன்னும் சொல்ல போனா இந்த வேட்டையன் தொடர்பாக சில அவுட் சோர்சிங் எல்லாம் கூட பயன்படுத்திருப்பாங்க, அவங்களுக்கும் பாத்தீங்கன்னா பணம் செட்டில் பண்ணல. இது வந்து ஒரு பெரிய புகைச்சலா இல்ல, தியேட்டர்ல இருந்து கணக்கு பார்த்து அந்த பணம் எல்லாம் வந்த பிறகு தானே கொஞ்சம் செட்டில்மெண்ட் எல்லாம் பண்ண முடியும். கரெக்டுங்க, நீங்க என்ன கோடி கோடியாவே அள்ளி கொடுக்க போறீங்க வேலை பார்த்தவங்களுக்கு, மத்தவங்களுக்கு எல்லாம் சின்ன சின்ன தானே, அவங்களுக்கு 1008 பிரச்சனை இருக்குங்க. இப்ப பாருங்க, தீபாவளி வருது, எல்லாருக்குமே பண தேவை இருக்கும். அவங்க வேலை பார்த்த வகையில வேட்டையனுடைய சம்பளம் பாக்கி வரும்னு எதிர்பார்ப்பாங்க. இல்லங்க, நாங்கள் ஷேர்லாம் வந்ததுக்கு அப்புறம் தர்றேன் அப்படின்னு சொல்றாங்கன்னு வச்சுங்க. இப்போ கோயம்பேடு ரோஹிணிலேருந்து வர்றதுக்கு ஒரு 10 வருஷம் ஆகும், அது வரைக்கும் அவங்க வெயிட் பண்ணுவாங்க. இருக்கு கோயம்பேடு, கரெக்ட் தான், பட் அங்கேருந்து ஷேர் வர்றதுக்கு லேட் ஆகுன்னு பல பேர் சொல்லியிருக்காங்க. அதுக்கு சொல்ல வர்றேன், அதான் பூசணிக்காய் உடச்ச இடம் ரோடு, புத்தி இருந்தா உரம் தூக்கி போடு.